enlightening the thirsty. அது தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே அது தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே காலையில் பணிபோல் மாயமாய் உலகம் பாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் தேவிய மதுரமாமே பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவிய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுடைய இந்த உலக வாழ்வு உம்மை சார்ந்தே அமைந்திருக்கிறது உம்மை சாராத வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வு ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ்வதுதான் விசுவாச வாழ்வு ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு விசுவாசத்தை தருகிறீர் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்கின்றவர் நீர்தான் உமது அப்போஸ்தலர்கள் உம்மை பார்த்து
உம்முடைய பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகரித்தருளும் என்று ஜெபித்தார்கள் விசுவாசத்தை அதிகரித்தருளும் என்று ஜெபித்தார்கள் கடுகளவு விசுவாசம் எங்களிடம் இருந்தால் கடுகளவு விசுவாசம் எங்களிடம் இருந்தால் இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி இந்த முசுக்கட்டை மரத்தை நோக்கி வேருடன் பெயர்ந்து கடலில் ஊன்றிக்கொள் என்று சொன்னால் வேருடன் கடலில் எழுந்து ஊன்றிக்கொள் அது நடைபெறும் என்று கூறுகிறீர் அது நடைபெறும் என்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களிடம் கடுகளவு விசுவாசம் கூட இல்லை எங்களிடம் கடுகளவு விசுவாசம் கூட இல்லை எங்கள் விசுவாச குறைவை எங்கள் விசுவாச குறைவை ஆண்டவரே மன்னித்தருளும் ஆண்டவரே மன்னியுங்கள் எங்களை பொறுத்தருளும் எங்களை பொறுத்தருளும் எங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு எங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு அருள் தாரும் அருள் தாரும்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறிவியலார் ஒரு உயர்ந்த மலையில் ஆழமான ஒரு குகை இருந்தது. அந்த குகை ஏறக்குறைய 200 அடி ஆழம், அதற்கு அகலமான வாய் இல்லை. உள்ளே அந்த குகையை பார்த்தால் ஒரே இருட்டாக இருக்கும், எதுவும் தெரியாது. அந்த குகையில் என்னதான் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிகள் முயற்சி செய்தார்கள். எனவே அந்த பெரிய குகைக்குள் யார் இறங்குவார்கள், யாரை இறக்கிவிடலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். அப்பொழுது ஒரு 14 வயதுள்ள சிறுவன் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனும் இந்த விஞ்ஞானிகள் அதை பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் வந்து நின்றான். ஒரு விஞ்ஞானி இந்த சிறுவனை பார்த்து, உன்னை நாங்கள் கயிற்றில் கட்டி இதற்குள் இறக்குகிறோம், நீ போய் அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்து அங்கிருந்து ஏதாவது செடியோ அல்லது மண்ணோ கல்லோ அல்லது அங்கே என்ன தண்ணீர் இருக்கிறதா என்ன என்பதை நீ கண்டு வந்து சொன்னால் உனக்கு நாங்கள் நிறைய பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். இதில் இறங்க முடியுமா, கயிற்றில் கட்டி இறக்குகிறோம் என்றார்கள். அவன் யோசித்தான். யோசித்துவிட்டு சொல்லுகிறான், என்னை கீழே இறக்குகிற கயிற்றை என்னுடைய தந்தை பிடித்து கொண்டிருந்தால் நான் உள்ளே இறங்கி வருகிறேன். அந்த கயிற்றை யார் பிடித்திருக்கணும், என்னுடைய அப்பா. என் இடுப்பில் கயிற்றை கட்டி உள்ளே இறக்கும் போது அந்த கயிற்றை பிடித்திருக்கிறவர் என்னுடைய தந்தையாக இருந்தால் நான் உள்ளே இறங்க தயார் என்று சொன்னார். அவருடைய தந்தை அதே மலை முகட்டில்தான் ஒரு இடத்துல விறகு வெட்டி கொண்டிருந்தார். அவரை வரவழைத்து அவரிடத்தில் இதை சொன்னார்கள். அவரும் தன் மகனை அந்த பெரிய பொந்துக்குள் இறக்க சம்மதித்தார். ஒரு பக்கத்தில் கயிற்றில் மகனை கட்டினார்கள், இன்னொரு பக்கம் ஒரு மரத்தில் அந்த கயிற்றை கட்டினார்கள். அப்படியே அதை தன்னுடைய இடுப்பில் சுற்றி கொண்டார், அந்த கயிற்றை இறக்கினார். மற்றவர்களும் உதவி செய்தார்கள். அங்கே அந்த பெரிய பொந்துக்குள் இவன் இறங்கினான். அங்கே இருக்கிற பொருட்களை பற்றி இவன் தெரிந்து கொண்டு வந்து இவர்களுக்கு சொன்னான். உள்ளே இறக்கி அவனை வெளியே தூக்குகின்ற வரைக்கும் அப்பா மிக கடுமையாக அந்த கயிற்றை இறக்கினார், அவனை தூக்கினார். வெளியே வந்த பிறகு அந்த பையன் அந்த விஞ்ஞானிகளிடத்தில் சொல்லுகிறான், எங்கள் தந்தையினுடைய கையை பாருங்கள், என் தந்தையினுடைய கை எந்த அளவுக்கு இந்த கயிறு அறுத்து அவர் கையில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்களாக இருந்தால் ஒருவேளை இந்த கயிறு உங்கள் கையை அறுக்கும் போது வலி தாங்காமல் விட்டு விடுவீர்கள், ஆனால் என் தந்தை அந்த கையை கயிறு அறுத்தாலும் காயப்படுத்தினாலும் இறுக பற்றி கொண்டு என்னை வெளியே தூக்கினார். அதனால்தான் என் தந்தை என்னை உள்ளே இறக்கினால் நான் போவேன் என்று சொன்னேன் என்று பதிலளித்தான். அன்புக்குரியவர்களே, அந்த தந்தையின் மீது இவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை, என் தந்தை என்னை கைவிட்டு விட மாட்டார், என்னை அவர் காப்பாற்றுவார்.
என்று அந்த சிறுவன் நம்பினான். இதை போலதான் கடவுள் நம் தந்தை. கடவுள் நம்மை பற்றி கொள்ளுகிறார். நாம் எங்கு சென்றாலும் நம்மை கடவுள் இறுக பற்றி கொள்ளுகிறார். நாம் கடவுளை நம்புகிறோமா, பற்றி கொள்ளுகிறோமா, கடவுளை சார்ந்து வாழ்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். ஒரு அறிஞர் கூறுகிறார், ஃபெய்த் ஈஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆன் காட். கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிடுவதுதான் விசுவாசம். கடவுளை சார்ந்து வாழ்கிறோம் என்பதை அறிக்கையிடுவதுதான் விசுவாசம். ஃபெய்த் இஸ் எ டெக்ளரேஷன் ஆஃப் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் காட். கடவுள் இல்லாமல் நாம் வாழ முடியும் என்று சிலர் நினைக்கிறார்கள். கடவுள் இல்லாமல் கடவுளை சார்ந்துதான் வாழ முடியும், கடவுள் இல்லாமல் வாழ முடியாது, கடவுள் தேவை, கடவுளை சார்ந்தே நாம் வாழ முடியும் என்று நம்புவதுதான் விசுவாசம். பாவம் என்பது என்ன? சின் இஸ் அ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் காட். கடவுள் இல்லாமல் நான் வாழ்வேன் என்று அறிக்கையிடுவதுதான் பாவம். இன்றைக்கு பலர் என்ன நினைக்கிறார்கள்? தேவைப்பட்டால் கடவுளை தேடுகிறார்கள், தேவை இல்லை என்றால் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறது, வெற்றிகரமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் கடவுளை மறந்து விடுகிறோம். கடவுளை சார்ந்து வாழ விரும்பவில்லை. பிரச்சனை, துன்பம், கஷ்டம், கவலை என்கிற போதுதான் கடவுளை தேடி நாடி வருகிறோம். இயேசு இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், சீடர்கள் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கூறுகிறார்கள். ஆண்டவர் கூறுகிறார், கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் ஊன்றிக்கொள் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இயற்கைக்கு கூட நாம் உத்தரவிட முடியும், ஆனால் கடுகளவு விசுவாசம் தேவை. அந்த கடுகளவு நம்பிக்கை கூட நம்மிடம் இல்லை. அதனால் இந்த சீடர்களைப் போல ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் எல்லாரும் விசுவாசிகள், நாம் நம்பிக்கையாளர்கள், நம்மிடம் இறை நம்பிக்கை உண்டு. கடவுள் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது, கடவுளை சார்ந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உடையவர்கள்தான் விசுவாசிகள். எந்த அளவுக்கு நம் பெயருக்கு ஏற்ப நம்பிக்கையாளர்களாக விசுவாசிகளாக வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடுகளவு விசுவாசம் இல்லை. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? அதைவிட இன்னும் சின்னதா, சிறியதாக நமது விசுவாசம் இருக்கிறது. ஆம், ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, இயேசுவே எங்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள். உம்மீது நாங்கள் ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருக்கிறோம், அதனால்தான் நாங்கள் விசுவாசிகள். ஆனால் எங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு குறுகி இருக்கிறது, சிறிதாக இருக்கிறது? ஒரு
கடுகளவு கூட இல்லை. ஒரு ரவை, கோதுமை ரவை அளவுக்கு எங்கள் விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகரித்தரலும். நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. வி லிவ் இன் டிபெண்டன்ஸ் ஆன் யூ. ஆண்டவரே, எந்த நேரத்தில் இதை மறுதளிக்கிறோமோ அப்பொழுது நாங்கள் பாவம் செய்கிறோம். When we declare our independence from you, we sin. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை அதிகரித்தரலும். இயேசுவே, எங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகம் வளரச் செய்தருளும். ஆமேன். எறிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவேன். புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபூகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்தீர், எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன்
தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, ஆண்டின் பொது காலம், 32வது வார திங்கட்கிழமை. இன்று புனித பெரிய லியோ, பெரிய சிங்கராயர் என்று அழைக்கப்படும் லியோ திருத்தந்தை மறைவல்லுனர் நினைவு விழாவை கொண்டாடுகிறோம். இவர் 21 ஆண்டுகள் திருச்சபையின் தலைவராக இருந்தார். திருத்தொண்டராக இருந்தபோதே அபாரமான ஆற்றல் கொண்டிருந்தார். திருத்தொண்டராக இருக்கும் போதே திருத்தந்தை இவரை ஒரு தூது அனுப்பினார். அங்கே அரசனோடு பேசி சுமூகமாக பிரச்சனையை முடித்து கொண்டு வந்தார். அதை போலவே இவர் திருத்தந்தையாக ஆவதற்கு முன்னால் காட்டு மிராண்டிகள் ரோமன் நகரை கைப்பற்றினார்கள். திருத்தந்தையினுடைய உடை அணிந்து சென்று அதன் தலைவரை பார்த்து பேசி அவர்கள் அதிகமான அராஜரிகத்தை செய்யாமல் தடுத்து நிறுத்தினார். அவர்களுடைய தலைவரை மனமாற்றினார். திருத்தந்தையான பிறகு மிக முக்கியமாக அரசன் திருத்தந்தையை திருச்சபையினுடைய தலைவராக மதிக்க அங்கீகரிக்க செய்தார். நீங்கள் கிறிஸ்துவ மதத்தின் தலைவர், அந்த மத விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம், அரசு விவகாரங்களிலே நாங்கள் தலையிடுவோம், சமய காரியங்களில் நீர் தலைவராய் இரும் என்ற ஒரு அங்கீகாரத்தை அவர் பெற்றார். அதனால் அந்த இடத்திலே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் ஆரவாரம் செய்தார்கள். புனித பேதுரு லியோ வழியாக பேசினார் என்று அனைவரும் கரகொலி எழுப்பி அவரை பாராட்டினார்கள். இந்த அளவுக்கு பல அபாரமான செயல்களை இவர் செய்தார். அதனால் இவரை பெரிய லியோ என்று அழைக்கின்றோம். இவரிடத்தில் இருந்த விசுவாசம், துணிவு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியின் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்ப வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சி அடைய, திருமதி ஜெயமரியா, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரிக்கு மேரி, திருமதி மரி செல்வி, திரு ஜபி ஏகாஸ்தோம் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சான் ஜாக் அந்த்வான் நல்ல துணவி கிடைக்கவும் மற்றும் விக்டர் எலன் உடல் நலம் பெற இதே ஆண்டவருக்கு நன்றியாக, சாயமாதாவுக்கு நன்றியாக, திரு ஷெர்மோன் ஜனோ ஆண்மையிலை பாட்டிக்காக, திருமதி தாசு கஸ்தூரிபாய் ஆண்மையிலை பாட்டிக்காக, சேஞ்ச் கம்பெனியின் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் இதே ஆண்டவருக்கு நன்றியாக, திரு குழந்தைசாமி, திருமதி பேபி கிளாரா, திரு ஜோசப், திருமதி ஜூலி ஜோசப், திரு ஆல்பர்ட் விக்டர், திருமதி ஸ்டெல்லா விக்டர் குடும்பத்தில் மற்றும் குடும்பத்தில் மரணமடைந்த ஆன்மாக்களுக்காக, திரு ஜோசப் ஸ்டீபன் உடல்நலுக்காக குடும்ப கருத்துக்களுக்காக, திருமதி சாந்தில வியாகுளமரி திரு ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி கோவிந்தசாமி மங்களத்தம்மாள் நவநீதம்மாள் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக, யார் முடியாத ஆன்மாக்களுக்காக உபயம் செய்கின்றனர். லத்தூஷ் மொராசான் வீதி பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக என்று பள்ளி ஒப்புக் கொடுக்கிறோம். அம்லோப்பம் மேல்நிலைப் பள்ளி லூடு தொலைக்காட்சி என நன்றியாக பள்ளி ஒப்புக் கொடுக்கின்றனர். பிரதீப கவிதா 8வது திருமண ஆண்டு நிறைவு, பங்கராஸ் லூர்து முறை உடல் நலனுக்காக, ஜெரோம் பழனூர் தேர்வு நல்ல முறையில் எழுத பழி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பின்வரும் ஆன்மாக்களுக்காக பழி ஒப்புக் கொடுக்கிறோம். க
கருணா மரி டிக்ளோ மரி ஆந்துவானேஸ் கோகிலம் டிக்ளோ குடும்பத்தில் மறைத்தவர்களுக்காக லூயிஸ் சன்னசாமி கண்ணம்மாள் தொழுநோயால் இறந்த ஆன்மாக்களுக்காக மனநோயால் இறந்த ஆன்மாக்களுக்காக பிச்சை எடுத்து இறந்த ஆன்மாக்களுக்காக ஆல் ஆந்துவான் ஆல் யுவெத் ரபீரோ தியத்யூல் இரான்ஸ் மக்சிம் டெகுஸ்தா ஆர்ஜ் ஆர்ல் ஆல்வ் எட்கார் ஃபலோம் ரெய்மோன் எலிசபெத் மரி லான்ஷ் டெலார்ஷ் மர்செல் ரெமி அமலா இவருடைய ஆன்மாவுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, அப்போஸ்தலர்களின் விசுவாசம் என்னும் பாறை மீது உம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்னும் உமது திட்டத்தையும், நரகத்தின் வாயில்கள் ஒருபோதும் அதை மேற்கொள்ளா என்ற உமது வாக்குறுதியையும் உணர்ந்து மன நிறைவுடன் உம்மை போற்றுகின்றோம். தலைமை ஆயரான புனித இல்லையோ பரிந்து பேசுவதாலும் அவரை போல் உண்மை விசுவாசத்தை பேணி வளர்க்க நாங்கள் அன்புடன் உழைப்பதாலும் திருச்சபை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியும் அருட்காவலும் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் உனக்கு பணித்தபடியே மூப்பர்களை ஏற்படுத்தும். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-9 முடிய. அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு, கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையும் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பனம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலைவாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைத்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாய் இருக்கிறேன். இந்த நிலைவாழ்வை பொய்கூறாத கடவுள் காலங்கம் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதன் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பரம் கடவுள் இட்ட கட்டளையின் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகிறவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களோ கட்டுக்கடங்காதவர்களோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாய் இருப்பார். அவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களின் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலன் தரும் போதனையை அறிவு தரும் எதிர்த்து பேசுவோரின் தவச்சை எடுத்து காட்டவும் வல்லவர்களாய் இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
கடவுளின் திருமுகம் நாடுவோரின் தலைமுறையின இவர்களே. கடவுளின் திருமுகம் நாடுவோரின் தலைமுறையின இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலை உலகம் அதில் வாழ்வனையும் அவருக்கு சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுளின் திருமுகம் நாடுவோரின் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுளின் திருமுகம் நாடுவோரின் தலைமுறையின இவர்களே. இவரே ஆண்டவரின் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். அவரை நாடுவோர் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுளின் திருமுகம் நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் பேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பின் பயனான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துலகின் இறைவா உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் திராட்சை கொடியின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஒளியாம் இறைவா, திருத்தந்தை புனித இளையோவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று உமது திருச்சபையை உண்மையின் ஒளியில் நடத்தி அருளும். இதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழி தோங்குவதாக. அந்த மந்தையின் பணியாளர்களான ஆயர்களும் மேன்மேலும் உமக்கு உகந்தவர்களாய் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித இல்லையோ விடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ் துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கேருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரையால் உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள் புனித சூசையப்பர் மறை சாட்சியர்கள் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித பெரியல்லையோ மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள், இன்று உபயம் எடுப்பவர்கள், நன்றி பலி ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆகிய அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறின்றிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணமடையும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென வேடுமெனில் வர வேண்டும் இறைவா. நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென வேடுமெனில் வர வேண்டும் இறைவா. விண்ணகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். என்னகம் எழுந்து இருள் ஒழித்து விண்ணகம் சேர்க்க வர வேண்டும். மண்ணக இன்பர் நினைவழித்து மண்ணக இன்பர் நினைவழித்து உன்னதம் காண வர வேண்டும். நெஞ்சமெனும் ஆலயத்தில் வர வேண்டும் இறைவா, உனை தஞ்சமென வேடுமெனில் வர வேண்டும் இறைவா. அன்பின் சின்னம் எனில் வளர அன்பனை நீயும் வர வேண்டும். நற்கருணை மாலை, இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன்.
இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் குணமடைகின்றன. இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவராய் ஏற்கப்படுகிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் வானக தந்தையே, உமது திருவுணவால் வளம் பெறும் உமது திருச்சபையை தயவுடன் ஆண்டருளும். இன்று நாங்கள் கொண்டாடும் லியோவை போன்ற பணியாளர்களால் வழி நடத்தப்பட்டு உமது திருச்சபை தன் உரிமையில் வளர்ச்சியடையவும் அருள் வாழ்வில் நிலைத்து வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி திருப்பலியை கோவை ஆயர் டாக்டர் தாமஸ் அக்வேனாஸ் அவர்கள் தங்களுடைய வகுப்பு தோழர்களோடு சேர்ந்து கூட்டு திருப்பலியாக நிறைவேற்றுவார்கள். அவர்கள் தங்களுடைய ஆண்டு கூட்டத்தை புதுவையில் நடத்துகிறார்கள். பேராயர் இல்லத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு திருப்பயணமாக, பசிலிக்காவாக இருக்கிற இந்த ஆலயத்திற்கு திருப்பயணமாக வர விழைகிறார்கள். ஆகவே 12 மணி திருப்பலியை கோவை ஆயர் நிறைவேற்றுவார்கள். முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். நாளை மாலை பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரியே, அளித்தவர்